வணக்கம் இன்னும் ஐசிசி ஓடிய வேர்ல்ட் கப் தொடங்க சில மாசமே இருக்கிற இந்த நேரத்தில் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல மிக முக்கியமான பிளேயர்ஸ் ஆனா ஹார்டிக் பாண்டியா அண்ட் கே ராகுல் ஒரு பெரிய சர்ச்சையில சிக்கிருக்காங்க இந்த விஷயத்தால அவங்களுடைய வேர்ல்ட் கப் ஸ்குவாடோட பிளேஸ் மட்டும் இல்லாம அவங்க கிரிக்கெட் கேரியரே ஒரு பெரிய கேள்விக்குரியிருக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சையாகிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் காஃபி வித் கரண் நிகழ்ச்சியில என்ன பேசினாங்க இது இந்தியன் கிரிக்கெட் இமேஜ் அண்ட் இந்தியன் இந்த வேர்ல்ட் கப் சான்சஸ் எந்த அளவுக்கு அபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹார்டிக் அண்ட் கே எல் முன்னாடி டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்க்காக டூர்ல திருப்பி அனுப்பப்பட்ட இந்திய வீரர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆன்சர் தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரையும் பாருங்க நாங்கள் லாஸ்டாக போட்ட ஆர்சிபி ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் எம் எஸ் தோனியோட மாஸ் மூமெண்ட்ஸ் வீடியோக்கு நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எண்ணில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு கீப் வாட்சிங் வாங்க அனாலிசிஸ் குள்ள போகலாம் ஒரு பொண்ணு கிட்ட கூட பேசினது இல்ல என்ன ஏன்டா பிளே பாய் போஸ்ட்ல டாக் பண்றீங்க அப்படின்னு நம்ம பசங்க கதைகிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஆமாங்க நான் பிளே பாய் தான் அப்படின்னு தன்னை தானே பிளே பாய் போஸ்ட்ல டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஹர்திக் பாண்டியாவும் கே எல் ராகுலும் காஃபி வித் கரண் ஷோல காஃபி வித் கரண் ஃபேமஸ் பாலிவுட் டைரக்டர் கரண் ஜோஹர் தொகுத்து வழங்குற லாங்கஸ்ட் ரன்னிங் இங்கிலீஷ் டாக் ஷோ இன் இந்தியன் டெலிவிஷன் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா இந்த ஷோ நடந்துட்டு வருது நம்ம ஊரில் நடக்கிற காஃபி வித் காஃபி வித் தீடி மாதிரி இல்ல அதே ஷோ தான் என்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது காஃபி வித் கரன் தான் பெரும்பாலும் பாலிவுட் செலிபிரிட்டிஸ் பங்கு இந்த ஷோல சமீபத்தில் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஹர்திக் பாண்டியா அண்ட் கே ராகுல் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்ப அவங்க பேசின சில விஷயங்கள் மிகப்பெரிய பிரச்சனையா அவங்களுக்கே அமைஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் சச்சின் டெல்கரா இல்ல விராட் கோலி அப்படிங்கிற கேள்விக்கு ரெண்டு பேருமே யோசிக்காம விராட் கோலின்னு பதில் சொன்னாங்க அது அவங்களுடைய ஒப்பீனியன் இதுல எந்தவித தவறும் இல்லைனாலும் இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி அதுவும் சச்சின் ஐகான் பிளேயரா இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் டீம்ல விளையாடுற ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் யோசிச்சு இல்ல ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ண முடியாது போத் போத்தா டிஃபரெண்ட் ஒரு டிப்ளோமேட்டிக்கான பதில சொல்லிருக்கலாம் இது சச்சின் ரசிகர்கள் மட்டும் இல்லாம கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியிலேயே ஒரு சின்ன சலசலப்பை கிரியேட் பண்ணிருக்கு ஆல்ரெடி அனுஷ்கா சர்மாவை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுனால தான் கே ராகுல் தொடர்ந்து டீம்ல இருக்காருன்னு மீம்ஸ் போடுற நம்ம ஆளுங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் கையில மாட்டினா சும்மா விடுவாங்களா டீம்ல அவங்க பிளேஸ் மேலே உள்ள தான் இப்படி சொன்னாங்க அப்படின்னு மீம்ஸ் போட்டு தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க சரி சச்சினை விட விராட் பெட்டர்னு சொன்னது ஒரு குத்தமா அதை சொல்லக்கூட உங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னா அதோட அவங்க நிறுத்தி இருந்தா இந்த விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன மீம்ஸோட முடிஞ்சிருக்கும் ஆனா இப்ப இவங்க பிரச்சனையில மாட்டே இருக்கிற காரணம் பெண்களை பத்தி இவங்க சொன்ன தரக்குறைவான தான் ஃபீமேல் அப்ஜெக்டிபிகேஷன் சொல்ற பெண்களை ஒரு பொருளா மட்டுமே பார்க்கிற விஷயத்துக்கு எதிராக பல போராட்டம் நடந்துட்டு வர இந்த சமயத்துல ஹார்திக் பாண்டியா சொன்ன கமெண்ட்ஸ் ஏத்துக்கவே முடியாது அவர் என்ன சொன்னார்னா நான் ஒரு டிஸ்கோ தேயில பப்புக்கு போனேன்னா பெண்களோட மூசை பார்த்துட்டு அடுத்து நான் மூவ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த எங்க ஃபேமிலிக்குள்ள சாதாரணமாகவே பேசிப்போம் அப்படின்னு ரொம்ப கூலா சொன்னாரு அதுக்கு கேள்றாங்கனும் ஆமா அவங்க குடும்பம் தான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப கூலான ஃபேமிலி அப்படின்னு சர்டிபிகேட் வேற கொடுத்தாரு மறுபடியும் இது ஒரு தனிப்பட்ட கருத்து ஆனா இதை பொது வெளியில் சொல்லும்போது தான் இது பெரிய பிரச்சனையா மாறுது அப்போ ஹார்திக் பாண்டியாவும் கேள்றாகனும் பொண்ணுங்களை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் பாக்குறாங்களா இல்ல மொத்த இந்தியன் டீமுமே இப்படிதானா அப்படிங்கிற கேள்வி கிரிக்கெட் உலகில் எழுந்திருக்கு அதேபடி ஹார்திக் பாண்டியா பேசினது மொத்த இந்தியன் கிரிக்கெட் டீமுமே ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புற பதில் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் டேவிட் வார்னர் கேமரா அண்ட் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே சேர்ந்து செஞ்ச பால் டேம்பரிங் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுக்கே எவ்வளவு பெரிய கெட்ட பேரை வாங்கி கொடுத்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இந்தியா கூட ஆறுன சீரீஸ்ல ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் பெரிய அளவுக்கு பால ரிவர்சிங் பண்ணல அப்போ இவ்வளவு நாளா நீங்க பால டேம்பர் பண்ணி தான் ரிவர்சிங் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டை நோக்கி பலரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்க இப்படி பேசினது மொத்த இந்தியன் டீமோட கருத்தாக தான் கிரிக்கெட் உலகில் பார்க்கப்படும் இதுக்கு பிசிசி என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா ரெண்டு பேரையும் விதிவிலக்கு இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல ரெண்டு மேட்ச் மட்டும்தான் பேன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கொடுத்த பதில்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாத காரணத்தினால ஆஸ்திரேலியன் டூர் அண்ட் அடுத்து நடக்க போகிற நியூசிலாந்து சீரீஸ் ரெண்டுத்துலேருந்தும் இவங்கள ஸ்குவாட்லேருந்து நீக்கியிருக்காங்க இதை நம்ம ரெண்டு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் வாட் நெக்ஸ்ட் ஃபார் ஹார்திக் பாண்டியா அண்ட் கேஎல் ராகுல் வாட் நெக்ஸ்ட் ஃபார் த இந்தியன் கிரிக்கெட் டீம் ஹார்திக் அண்ட் ராகுலை பொறுத்தவரை இப்போ இவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது சரிதான் நிச்சயம் லைஃப் பேன் பண்ண மாட்டாங்கன்னு நம்பலாம் ஒரு ஃபைனல் வார்னிங்கோட இவங்க லெட் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்தியன் பிளேயர்ஸ் மீடியா ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ரூல்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் வாங்க பிசிசி அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பர்சனலா ஹர்திக் பாண்டியா அண்ட் கே எல் ராகுடைய பிராண்ட் இமேஜ் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு ஆல்ரெடி ஃபேமஸ் கம்பெனி ஜிலட் ஹர்திக் பாண்டியாவோட இருந்த தங்களோட அசோசியேஷனை இந்த விஷயத்துக்கு அப்புறம் கட் பண்ணிட்டாங்க மற்ற சில பிராண்ட்ஸும் இந்த விஷயத்தை செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த விஷயத்தால லக் அடிச்சிருக்கிற ரெண்டு பிளேயர்ஸ்னா தமிழ்நாடு ஆல்ரவுண்டர் விஜய்சங்கர் அண்ட் இந்தியன் சென்சேஷன் சுப்மன் கில் பாண்டியா அண்ட் ராகுலுக்கு பதிலா இவங்க ரெண்டு பேர் தான் டீம்ல செலக்ட் ஆயிருக்காங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணா இந்த ரெண்டு பேருக்கும் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இடம் பிடிக்க கூட நல்ல வாய்ப்பு இருக்கு சரி இந்தியன் டீமுடைய வேர்ல்ட் கப் சான்சஸ்க்கு இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமானா நிச்சயம் இருக்குங்கிறது என்னோட பர்சனல் கருத்து இங்கிலாந்துல வேர்ல்ட் கப் நடக்க இருக்கிறதுனால நமக்கு நிச்சயம் சீமிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பா தேவை ஆல்ரெடி சஹல் அண்ட் குல்தீப் இருக்கிறதுனால ஜனேஜாவோட சேர்த்து மூணு ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக இந்தியா மாட்டாங்க ஸோ எய்தர் சங்கர் ஆர் ஹர்திக் பாண்டியா தான் அந்த ஸ்பாட்டை ஃபில் பண்ணி ஆகணும் விஜய் சங்கர் ரொம்ப திறமையான வீரருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் ரிலேட்டிவ்லி நியூ டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு வேர்ல்ட் கப்புக்கு அதுக்குள்ள அவரால் தேவையான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியுமான்னா டவுட் தான் ஹர்திக் பாண்டியா அந்த ரோலை டூ டு த்ரீ இயர்ஸ் ஆடிட்டு வராரு இந்தியாவோட எக்ஸ்பேக்டர் அப்படின்னு சொல்லப்படுற அவர் இல்லாமல் வேர்ல்ட் கப் ஆடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் கேஎல் ராகுல பொறுத்தவரை அவர் ஸ்குவாட் பிளேயர் தான் ஸ்டார்டிங் லெவலில் வருவாரான்றது கேள்விக்குறிதான் அவருக்கு நல்ல கேப்பபிள் பேக்கப்ஸ் இருக்காங்க ஸோ அவருடைய ஒமிஷன் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது ஓகே வீடியோ ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு வருவோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிசிப்ளினரி ரீசனுக்காக திருப்பி அனுப்பப்பட்ட இந்திய வீரர் லாலா அமர்நாத் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நடந்தது ஆனால் இவரை திருப்பி அனுப்ப காரணம் டீம் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லப்படுது அடுத்ததான் பெஸ்ட் கமெண்ட் ஆஃப் த வீடியோ எங்களை ரொம்ப ஈர்த்த அல்லது ரொம்ப இம்பாக்ட் பண்ண கமெண்ட்ஸ்க்கு இனிமே அடுத்தடுத்த வீடியோவில் பெஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு வெளியிடலாம்னு இருக்கோம் அப்படி ஆர்சிபி வீடியோ அண்ட் சிஎஸ்கே வீடியோக்கு நாங்கள் சூஸ் பண்ண பெஸ்ட் கமெண்ட்ஸ் இது டு எந்த வீடியோ ஆன லைட்டர் நோட் இந்த காஃபி வித் கரண்ட் இன்டர்வியூ சம்பந்தமாக வந்த ஃபன்னி மீம்ஸ் உங்களுக்காக இதோ வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க பிசிசிஐ பண்ணியிருக்கிறது சரியா ஹர்திக் அண்ட் ராகுல் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்